இன்னைக்கு சுதந்திரமா எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கேன். எல்லாரையும் கலாய்க்கிறேன், எல்லாரோடையும் சந்தோஷமா பேச முடியுது. கட்சி ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லி என்னை இங்கேயே என் கதையை முடிக்கலாம்னு பாக்குறீங்களா? கொட்டாங்கச்சி வாங்குறதுக்கு கூட காசு இல்லை. இதுல நான் எங்க சார் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது? பல பேர் கலெக்ஷனுக்காக தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, நமக்கு அது வேணாம். அரசியல் கண்டிப்பா பேசுவேன், ஆனா அது சமூக பொறுப்போட பேசுவேன். கட்சி அரசியல், பதவி அரசியல் அதுக்காக நான் பேசினதில்லை. அது இங்க நிறைய நியூஸ் சேனல்ஸும் வந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். பட் யா, போக போக இட்ஸ் கோயிங் டு பி அ லாட் ஆஃப் நிறைய விஷயங்கள் பேசும்படி ஆகும்னு நினைக்கிறேன். அது இந்த மேடை, அதுக்கான மேடை இல்லை. பட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் அப்ரிஷியேட்டிங் மை போல்ட்னஸ். இந்த இடத்துல ஒன்னே ஒன்று நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். எனக்கு வந்து ஒரு கடந்த சில வருடங்களாக, நான் சென்னை திரும்பி வந்து 3 வருஷம் ஆகுது, 2.5 வருஷம் ஆகுது. சினிமாவை விட தொலைக்காட்சி நாடகங்களில் நடிக்கணும், தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்கணும் அப்படின் தான் என்னுடைய முயற்சி இருந்தது. ஏன்னு கேட்டால், வீட்டில் பிள்ளைங்க இருக்குது, ஆஃபீஸ் போயிட்டு வர்ற மாதிரி மெட்ராஸ்லேயே ஒரு வேலை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் டிவி சீரியல். அதில் வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது வரைக்கும் பிலீவ் மீ, ஒரு 4 5 ஸ்ட்ராங் கேரக்டர்ஸ் வந்தது. எல்லாமே ஸ்ட்ராங் கேரக்டருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தாங்க லீட் கேரக்டர், போல்ட் கேரக்டர், நெகட்டிவ் கேரக்டர். ஏங்க, ஏன் வில்லியா கூப்பிடுறீங்க? லீட் கேரக்டருங்க. ஆமாங்க, ஹீரோயினுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக நீங்கள் இருக்கீங்க. ஏன்? ஏன்னா நீங்கள் போல்டான கேரக்டர், பிஸ்னஸ் உமன், செல்ஃப் மேட் உமன், அதனால நீங்க நெகட்டிவ். அப்போ பாசிட்டிவா அவங்க ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க சென்டிமெண்ட் மேடம் குடும்ப தலைவி அழுவாங்க. திஸ் இஸ் த ஸ்டீரியோடைப் ஆஃப் விமன் இன் தமிழ் மூவிஸ் அண்ட் தமிழ் டிவி. அதுக்கு நீங்கெல்லாம் வந்து பொறுப்பு. அதனால படத்துல நீங்க காட்டுறது தானே, அதுவும் வில்லி தானே? வில்லாதி வில்லி அவங்க. இந்த இடத்துல இதை நான் பாருங்க, இன்னைக்கு ஒரு சிண்டு முடிச்சாச்சு, இதை வச்சு நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு பேசிட்டே இருக்கலாம். ஸோ போல்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னா அவங்க வந்து கெட்டவங்க, அழுதுகிட்டே இருந்தால் தான் நல்லவங்க அப்படிங்கிற ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவை மாற்றணும். இன்னொன்று, நடிகைனா ஒன்லி அவங்க ஒரு விஷயத்துக்கு தான் லாய்க்கு, அவங்களுக்கு வந்து மேல் மாடி காலியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை உடைக்கணும். இப்படிங்கிற சில விஷயங்களை இன்னைக்கு என்னால் ஓரளவுக்கு சாதிக்க முடிஞ்சிருக்குங்கிறதுக்கு ப்ரெஸ் தான் காரணம், மீடியா தான் காரணம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ வெரி வெரி மச். பட் என்னுடைய வாய் சும்மா இருக்குமா? நீங்கள் கேட்ட கேள்விகளை நான் இன்னும் ஸ்ட்ராங்காகவே கேட்க போகிறேன். கண்டிப்பாக ஒரு விஷயந்தான் பிரச்சனையாக இருக்கும், அந்த பிரச்சனையினால தான் பாதி பேர் வரலை அப்படின்னு ரவிக்குமார் சார் சொன்னார். அவர் பூடகமாக சொன்னதை நான் உடச்சே சொல்கிறேன். பணம் கொடுக்கலன்னா யாரும், செட்டில்மெண்ட் பண்ணலன்னா படத்தில் யாரும் வந்து கோச்சுக்குவாங்க, கொஞ்சம் மனஸ்தாபம், வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய உங்களுடைய ஒரு சூசகமாக சொன்னது நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் அது இல்லை, அது இல்லையா, அது இல்லையா, இந்த படத்தில் அது இல்லவே இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். ஆமா, இந்த அப்ப எந்த எதை சொன்னீங்க நீங்க? கூப்பிட்டு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபுல் பேமெண்ட் பண்ணி படம் எடுத்த ஒரே ப்ரொடியூசர் எனக்கு தெரிஞ்சு சரவணன் அவர்களும் கருப்பையா அவர்களும் தான். நான் வந்து அதை மூக்கு மேல விரல் வச்சிருக்கேன். எல்லாரையுமே வந்து அதிக சம்பளம் பேசி அதையும் முன்கூட்டியே கொடுத்த ஒரு ஒரு புண்ணியவான். நீங்க நிறைய படங்கள் எடுக்கணும், அதுக்கு இந்த படம் கண்டிப்பா நல்லா ஓடணும். ஆனா ஏன் வரல? அஞ்சு குரியன் இன்னைக்கு மலையாளத்துல நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, சம்யுக்தா மேனன் அவங்களும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிரேமம் படத்துல மலர் டீச்சருக்கு ஹஸ்பண்ட் கேரக்டர் அவர் வாங்க இல்லையா, அதுதானே அனந்த் நாகு, அவர் தான் ஹீரோ. அவர் வரேன்னு சொன்னாரு, இன்னைக்கு வரல. சதீஷ் வரல, பாட்டை பாடின சரண்யா ஸ்ரீனிவாஸ் வரல, கேமராமேன் வரல, ஏன் யாருமே வரல? ஆடியன்ஸ் மட்டும் தேட்டருக்கு வந்தா போதும் நீங்க நினைக்கிறது கரெக்ட் தான், பட் ஏன் இன்னைக்கு விழாவுக்கு யாரும் வரல? இந்த கேள்வியை நான் முன் வைக்கிறேன். சுந்தரம் சார், நீங்க தான் பதில் சொல்லணும். வாங்க.